2010 இந்த ராயல் ஓக் அப்படின்ற ஒரு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இறங்கலாம். இப்போ இது தேவை, இது எடுத்தால் கரெக்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்றது வந்து ஏன்னா லைஃப்பில் நிறைய தோல்விகளை தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது? ஏன் எதனால் ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் எனக்கு அதுவே தெரியும். ஃபஸ்ட்டு சொன்னால் டீ பவுடர் தான் என்னோட ஃபஸ்ட்டு இதுப்பட்டது. டீ பவுடருக்கு அப்புறம் வந்து அப்பரல்ஸ் வித்தோம் எக்ஸிபிஷனில், அது வந்து சரியாக போகலை. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ஸ்டாண்டு. கேண்டில் ஸ்டாண்டு பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணோன்னா திருப்பி வந்து ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ், இந்த கட்லரி செட்டு, இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், பழைய ஸ்டவ் வாங்கிட்டு புது ஸ்டவ் கொடுக்கறது, அந்த ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு ஒரு எக்ஸிபிஷனில் போகும்போது எங்ககிட்ட வந்து ஒரு 4 kind of பிஸ்னஸை வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு போனோம். ஒரு எக்ஸிபிஷன்லேருந்து இன்னொரு எக்ஸிபிஷன், கண்ணூர்லேருந்து அப்புறம் காலிக்கட் போனோம், காலிக்கட்லேருந்து அப்புறம் ஒசூர் வந்தோம், ஒசூர்லேருந்து மைசூர் போனோம், மைசூர்லேருந்து பெல்லாரி வந்தோம், அப்புறம் ஹைதராபாத் போனோம். அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டியிலே வந்து 2-2 months வந்து ஒரு 4 பிஸ்னஸை வந்து நாங்கள் கேங்காக போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்போ பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து பக்கத்து ஸ்டாலில் வந்து ஒருத்தர் வந்து டிவி ஸ்டாண்டு ஒரு 4-5 டிவி ஸ்டாண்டு வச்சுருந்தார். ரொம்ப கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப டீசெண்டாக வந்து காலையில் மத்தியானம் வருவார், சாயந்தரம் போயிடுவார். ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதே தெரியாது. அப்புறம் ரொம்ப ஈஸியாக அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க. என்னடா அது இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்களே, ஒரு ரிஸ்க் இல்லை, ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணுறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி உள்ளுக்கு போய் பார்த்தேன். என்ன பண்ணிட்டுருக்காங்கட்டு, அவங்க 4 டிவி ஸ்டாண்டை வந்து ஜஸ்ட்டு சாம்பிளில் தான் வைப்பாங்க எக்ஸிபிஷனில். கஸ்டமர் வந்தால் 100 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு புக் பண்ணிவிடுவாங்க. எக்ஸிபிஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க கம்பெனிலேருந்து டைரெக்டாக அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து ஈஸியாக பண்ணாங்க, ரொம்ப பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல் ஆச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் எக்ஸிபிஷனில் அதே டிவி ஸ்டாண்டை நான் போட்டேன். ஓ, நான் போட்டு அந்த பிஸ்னஸை பண்ணும்போது அது ரொம்ப பெனிஃபிட்டாக தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 35 ரூபா கேண்டில் ஸ்டாண்டை விற்கிறதுக்கு 10 நிமிஷம் பேசணும். அதே பெனிஃபிட் அந்த டிவி ஸ்டாண்ட் விற்கும்போது 10 நிமிஷம் பேசும்போது அதே பெனிஃபிட்ஸ் தான் சொல்கிறேன். இங்கே எனக்கு வந்து 35 ரூபா பெனிஃபிட்டு, அந்த டிவி ஸ்டாண்ட் விற்கும்போது எனக்கு வந்து மினிமம் 3500 ரூபா ஒரு டிவி ஸ்டாண்டை காஸ்ட்டு. டைம் கரெக்டு, ஆனால் அவுட்புட் வந்து அதில் ஜாஸ்தி ஃபர்னிச்சர் ஆகும்போது. அப்போது அந்த டிவி ஸ்டாண்டை பிடிச்சோம், அந்த சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிட்டு அந்த டிவி ஸ்டாண்டே வச்சுட்டு எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷனை போனோம். டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டு ஜாஸ்தியாக இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபர்னிச்சர் லைனில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வந்து எப்போவுமே வந்து இந்த பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி வந்து ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரியல் எஸ்டேட்டு, செகண்ட் வந்து ஃபர்னிச்சர், தேர்டு வந்து எஃப்எம்சிஜி ஆர் ஜுவல்லரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து